வியூவர்ஸ் வெல்கம் பேக். இன்னையோட ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் திரையரங்குகள்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. இதுல ஆனந்தி, இமான் அண்ணாச்சி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. பிரதாப் போத்தன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தீனதயாளனோட இசையில இதை டைரக்ட் பண்ணிருக்கிறது ராஜசேகர் துரைசாமி. கமலி அப்படிங்கிற கிராமத்து பொண்ணு அவங்களுடைய ட்ரீம்ஸ சேஸ் பண்ணி எப்படி அந்த ஊர்லயே ஒரு பிரபலமான நபரா ஆனாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரி தான் இது. கமலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வாழ்ந்து வராங்க. இவங்க அப்பாக்கு ஆண்கள் மேல படிச்சு சம்பாதிக்கணும், ஆனா பெண்கள் பெருசா படிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஆனா கமலியோட அண்ணன் 12th ஃபெயில் ஆயிடுறாரு. 12th மார்க் அப்போ டிவில அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த வருஷத்தோட டாப்பர் அஸ்வின் அப்போ நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு பையனை தான் கமலிக்கு மாப்பிள்ளையா பாக்கணும் அப்படின்னு கமலியோட பாட்டி சொல்ல அவங்களுக்கு அது மனசுல பதிஞ்சிருது. இந்த அஸ்வின் மேல அவங்களுக்கு ஒரு கிரஷ் வந்துருது. அஸ்வின் அவங்களோட லவ் எப்படியாச்சும் சொல்லிடணும் அப்படின்னு அஸ்வின் படிக்கிற ஐஐடி மெட்ராஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க டீச்சர்ஸ்ட விசாரிக்கும் போது ஐஐடி மெட்ராஸ்ல ஜாயின் பண்றது அவ்வளோ ஒரு ஈஸியான காரியம் கிடையாது, அதுக்கு நீ கோடியில ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரதாப் போத்தன் அந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான டீச்சரா இருக்காரு. ஆனா அவர் எல்லார்டையும் சோசியலா பழக மாட்டாரு, கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாரு. இவர் நினைச்சா உன்னால ஐஐடில சேர முடியும் அப்படின்னு அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா அவர் கமலிய பார்த்தோனே இவளால இத பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா கமலியோட இன்டெலிஜென்ஸ் இவரை சர்ப்ரைஸ் பண்ணுது, அதனால அவர் கோச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கமலி ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கையும் டெடிக்கேஷனையும் போடுறாங்க. அவங்களும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம ஒரு நல்ல ரேங்க்ல பாஸ் பண்றதுனால அவங்க அப்பா மேற்கொண்டு இவங்களை படிக்கிறதுக்கு ஐஐடி அனுப்புறாரு. அங்க போய் இவங்களால அஸ்வினை பார்க்க முடிஞ்சிச்சா. அஸ்வின் இவங்க லவ் ஏத்துக்கிறாரா? ஒரு கிராமத்து பொண்ணு ஐஐடிக்கு போகும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் காத்திருக்கு அப்படிங்கறத ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா சொல்லியிருக்கிறது தான் இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆனந்தியோட நடிப்பு தான். ரொம்பவே ஒரு சுட்டித்தனமான குறும்பான பெண்ணா நடிச்சிருக்காங்க. கமலி அப்படிங்கிறவங்க ரொம்பவே வாயாடியா இருப்பாங்க. இவங்க பேச்சிலேயே அந்த வெள்ளந்தித்தனமும் நகைச்சுவையும் கலந்திருக்கும். ஒரு நல்ல வேரியேஷன் உள்ள ரோலா ஆனந்தி சூஸ் பண்ணிருக்காங்க, அதை நல்லாவும் கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இமான் அண்ணாச்சி ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய டீச்சரா நல்ல குணச்சித்திர வேடத்துல வந்திருக்காரு. அதே மாதிரி பிரதாப் போத்தன் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே என்கேஜிங்கா இருந்துச்சு. அவர் கோச்சிங் பண்ற விதமே ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் படம் விறுவிறுப்பா இருக்கு. படத்தோட சின்ன நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்க்காத பழகாத அஸ்வின் அப்படிங்கிற பையனுக்காக கமலி ஒரு அசாதாரணமான விஷயத்த செய்வாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஐஐடி சீன்ஸ் போனதுக்கு அப்புறம் இந்த லவ் போர்ஷன்ஸ்ல கொஞ்சமாச்சும் டைரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம், அது சுத்தமா மிஸ் ஆனது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரில்லியன்டாகவும் ரியலிஸ்டிக்காகவும் சார்மிங்காகவும் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் படத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டியே சினிமாக்காக நிறைய சீன்ஸ் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால படம் அந்த ரியலிஸ்டிக் நேச்சரை இழந்து கொஞ்சம் டிராமாட்டிக்கல் அப்ரோச்ச எடுத்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் அதே பிரில்லியன்ஸ கேரி பண்ணிட்டு போயிருந்தா இன்னும் ரசிக்கும் வகையில இருந்திருக்கும். இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரிக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.25 out of 5 தருவேன். ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் என்டர்டைனரா தான் இது அமைஞ்சிருக்கு. கிளீன் காமெடி, ரசிக்கும் வகையிலான கேரக்டர்ஸ், ஒரு இமோஷனல் கிளைமேக்ஸ் அப்படின்னு எல்லா நல்ல அம்சங்களும் இந்த படத்துக்கு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி ஃபேமிலியோட போனாலும் சரி ஒரு நல்ல பாப்கார்ன் வாட்சா தான் இது அமையும். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஆசமான கண்டென்ட் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.